முதல் வணக்கம் அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களுக்கு இருவணக்கம் மேல் போல் உள்ள மாணவ செல்வங்களுக்கு முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தீய நண்பர்களை திருத்தலாமா ஒதுக்கலாமா என்னும் தலைப்பில் ஒதுக்கலாம் என்னும் வரியை தேர்ந்தெடுத்துள்ளேன். நண்பனில் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் என்பதா? நண்பன் என்றாலே நல்லவன் தான். வசனம் சினிமாவிற்கு வேண்டுமானால் பொருந்தலாம். உண்மையில் நண்பர்களில் கெட்ட குணம் கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய உறவாக ஊத்திக்கும் நட்பு வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்றே கூறலாம். எப்படி? வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்றே கூறலாம். சாதி மதம் இரத்த பந்தம் இன்றி சாதி மதம் இனம் மொழி அந்தஸ்தன பல பாகுபாடுகளை கடந்து ஊதிக்கும் நட்பு அன்று முதல் இன்று வரை பாராட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் உங்களிடம் தேவைக்கு பழகுபவரை பற்றி கூறவா? சிலர் உங்களின் நட்புக்காக மட்டுமே அன்றி உங்களின் சமூக அந்தஸ்து பொருளாதாரம் போன்ற ஏதாவது ஒன்றிற்காக கூட உங்களுடன் பழகலாம் அல்லவா? தங்களுடைய தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் தான் அனிக்காலத்தில் அதிகம். எப்படி? தங்களுடைய தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் தான் இக்காலத்தில் அதிகம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி கிடைக்கும் நட்பு அசாதாரணம். இருந்தாலும் தேவைக்காக பழகும் மனிதர்கள் உங்களுக்கு உண்மையான நண்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி? தேவைக்காக பழகும் மனிதர்கள் உங்களுக்கு உண்மையான நண்பராக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களை மெச்சுவது போல ஒன்றி பழகி அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே உங்களை நண்பராக வைத்திருப்பார். அவர்களின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே உங்களை நண்பராக வைத்திருப்பார். அன்பு ஆதரவு உதவி உள்ளிட்டவை இருதரப்பிலும் பரிமாறப்பட்டால் மட்டுமே அது நல்ல நட்பு. எப்படி? அன்பு ஆதரவு உதவி உள்ளிட்டவை இருதரப்பிலும் பரிமாறப்பட்டால் மட்டுமே அது நல்ல நட்பு. உங்களிடம் நடிப்பவர்களை பற்றி இருவரி கூறவா? சில நேரங்களில் உங்களை கடுமையாக திட்டிவிட்டு பின்பு உன்மேல் வைத்திருந்த பாசத்தினால்தான் அப்படி பேசினேன் என்று சொல்வார்கள். எப்படி? பின்பு நான் உன்மேல் வைத்திருந்த பாசத்தினால்தான் அப்படி பேசினேன் என்று சொல்வார்கள். நீங்கள் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்றால் அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. உங்களை நண்பனின் பிரச்சனைக்கு தீர்வு காணும் நண்பனே சிறந்த நண்பனாகும். இதுபோல் நண்பர்கள் பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கத்தி மீது கழுத்திருப்பதும் ஒன்றுதான். இவர்கள் நம் பக்கத்தில் இருப்பதும் ஒன்றுதான். ஏனெனில் தீய நண்பர்களை ஒதுக்கலாம் என்கிறதே சரியான என்கிறேன். என்னத்தான் தீய நண்பர்கள் இருந்தாலும் நல்ல நண்பர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு கவிதை கூறவா? அன்பின் உருவம் நட்பு, ஆற்றல் நிறைந்தது நட்பு, ஈகை பிடிப்பது நட்பு, இன்பம் தருவது நட்பு, உலகம் காப்பது நட்பு, ஊரை இணைப்பது நட்பு, எனக்கு பிடித்தது நட்பு. எப்படி? எனக்கு பிடித்தது நட்பு. உங்களிடம் லாஸ்ட் இருவரையில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் தற்பொழுது திருத்தலாம் என்கிற தலைப்பு எடுத்திருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அறிவுரை கூறுவீர்கள். எதார்த்தம் சொல்வீர்கள். அவர்கள் திருந்திவிட்டேன் வந்து உங்களிடம் சொன்னால் திருந்திவிட்டான் என்று போய்விடுவீர்கள். உங்களிடம் அப்படி சொல்லிவிட்டு வேறொரு பக்கம் வேறு மாதிரி நடித்தால் ஒன்றும் தெரியாது. ஏனெனில் ஒத்துக்கலாம் என்கிற தலைப்பே சிறந்த தலைப்பு என்று வாய்ப்படுத்துமாறு நன்றி கூறி வணக்கம்.